தன் மனைவிக்கு காது சரியாக கேட்கவில்லையோ என சந்தேகம் ஒருவருக்கு. இந்த விஷயத்தை அவரின் குடும்ப டாக்டரிடம் சொன்னார். அதற்கு அவர் ஒரு எளிய யோசனை சொன்னார். 20 அடி தூரத்தில் இருந்து உங்கள் மனைவியிடம் ஏதாவது கேட்டு பாருங்கள். அவரிடமிருந்து பதில் இல்லை எனில் சற்று நெருங்கி 15 அடி தூரத்தில் இருந்து சொல்லி பாருங்கள். பின் 10, 5 இப்படி குறைத்து கொண்டே நெருங்கி சென்று பேசுங்கள். எத்தனை அடி தூரத்தில் இருந்து பேசினால் அவர்களுக்கு காது கேட்கவில்லை என தெரிந்தால் அதற்கேற்றபடி சிகிச்சை அளிக்கலாம் என டாக்டர் சொன்னார். கணவனும் வீடு திரும்பினார். வீடு திரும்பிய அவர் வீட்டு வாசலில் இருந்தபடியே உள்ளிருந்த மனைவியிடம் இன்று என்ன சமையல் என கேட்டார். பதில் இல்லை. அடுத்து வீட்டு வரவேற்பறையில் இருந்து அதே கேள்வியை கேட்டார். அதற்கும் பதில் இல்லை. ஹாலில் இருந்து கேட்டார். சமையலறை வாசலில் இருந்தும் மீண்டும் மீண்டும் கேட்டார். மனைவியிடமிருந்து பதிலே இல்லை. சரிதான், மனைவிக்கு காது கேட்கவில்லை என உறுதி செய்து கொண்டார். கடைசி வாய்ப்பாக மனைவியின் காதருகே சென்று சத்தமாக இன்றைக்கு என்ன சமையல் என கேட்டார். காதில் ஏதோ குண்டு வெடித்தது போல் இருக்கவே அவர் மனைவி அவரை கோபமாக திரும்பி பார்த்து, ஏன் இப்படி கத்துறீங்க? நீங்களும் வாசலில் இருந்து, ஹாலில் இருந்து, சமையலறை வாசலில் இருந்து கேட்க கேட்க நானும் சாம்பார் உருளைக்கிழங்கு மசியல்னு சொல்லிக்கிட்டே இருந்தேனே, காதில் வேளையா என திரும்பி கேட்டார். இப்படித்தான் பிரச்சனையை நம்மிடம் வைத்து கொண்டு அது பிறரிடம் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சுய சோதித்தறிதல்கள் நம்மை சீராக்கும்.